வணக்கம் காய்ஸ், வணக்கம். இப்போதான் என் பேனல் சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கத்தார். கத்தாரில் வந்து பின் முகமது ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து 200 meters வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தோம்னா அப்துல்லா பின் ஹபீப் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இட்லி கடைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் என்ன ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரியால். 5 ரியால்னால் நம்ம ஊருக்கு காசு கூட 112 ரூபா ஒரு சாப்பாடு, ஃபுல் மீல்ஸு. நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கும். வேறு லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஹோட்டல். ஏன்னா கத்தாரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த ஹோட்டல் வந்து ஹைஜீனிக் தான் ரொம்ப முக்கியமாக அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஊருக்கு ஆசைப்படி சும்மா வந்து ஃபைன் எப்படின்னா வந்து இவர் ஹோட்டல் ஓனர் சொல்லியிருந்தார், தமிழ்நாள் தான், தஞ்சாவூர் சைடு. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு டைம் வந்து சர்வர் வந்து க்ளவுஸ் போடலன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி 4 lakhs வந்து ஃபைன் போட்டாங்க நம்ம ஊருக்கு ஆசைப்படி. அப்படின்னா அந்த ஊரோட இது பார்த்துக்கோங்க, சின்ன ஹோட்டலாக இருக்கட்டும் பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும். ஏன்னா இந்த ஹோட்டல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அவ்வளோதான், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், எப்படி கூட்டமாக இருக்கும். நான் இப்போ போனது வந்து 3:30 மணிக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம கூட்டமாக இருக்குது. ஏன்னா தோசை, புரோட்டாலாம் 1 ரியால், 2 ரியால், 2 புரோட்டா 2 ரியால், இல்லை 2 புரோட்டா 3 ரியால், அந்த மாதிரி இருக்கு. நான் மெனு கார்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் லாஸ்ட்டில். அதே மாதிரி இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த வயிற்று பிரச்சனை, திடீர்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அஜினோமோட்டோ அதிகமாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே இருக்குது. அதனால நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே வயிறு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 3 மந்த்ஸில் வந்து நான் ஒரு 1 மந்த்தாச்சும் கண்டினியூஸாக மந்தியானம் இங்கே சாப்பிட்ருப்பேன், சிட்டிஸாக சொல்கிறேன். அதே மாதிரி டீ, காஃபி, லெமன் டீ எல்லாமே அப்பயே சர்வ் பண்ணுவாங்க மத்தியானமாக கூட, காலையில் டைம். அதே மாதிரி எல்லா ஹோட்டலையும் பார்த்துக்கிட்டோம் ஏசி இருக்கும். நம்ம அங்கே இருக்க வெயிலில் வெளியே இருந்துட்டு உள்ளே வரும்போது அந்த ஏசி கூலிங் வாட்ரு கூட இருக்காது, கூலிங் வாட்ரு குடிக்க முடியாது, ஏசி இருக்கும். ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்ப்பா, தைரியமாக சாப்பிடலாம் இந்த ஹோட்டலில். என்னை நம்பி இங்கே பாருங்கள், இதுதான் வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள் பிரியாணி போட்டு இங்கே வரும் மெனு கார்டு, மெனு கார்டு கிளாஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, எப்போ யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒயிட் ரைஸ் தான், ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பொரியல், சாப்பாடு. சாப்பாடு எவ்வளோ வாங்கிக்கலாம், சாம்பார், ரசம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி புரோட்டா குழம்பு இருக்கும், அது கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம், ஏன்னா ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோம். ஓகே காய்ஸ், கண்டிப்பாக யாராச்சும் கத்தாரில் இருந்தீங்கன்னா போய் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட்லாம் இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், பாய்.